வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வி ப்ரிப்பரேஷன். நம்ம வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அதாவது யூனிட் எயிட்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து நம்ம வந்து முக்கியமாக உள்ள கேள்விகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பகுதி இரண்டு, இதில் ஒரு 20 கேள்விகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது நம்ம வந்து 100 கேள்விகள் சொல்லியிருந்தோம், முக்கியமான கேள்விகள். அதில் ஆல்ரெடி 20 கேள்விகள் பார்த்திங்கனா நம்ம வந்து வினாடி வினா முறையில் போட்டாச்சு. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பகுதி இரண்டு, இதில் ஒரு 20 கொஸ்டின் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குவிஸ், அதாவது வினாடி வினா முறையில் இருக்கும். உங்களுக்கு வந்து 3 வினாடிகள் டைம் கொடுப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் கொஸ்டின் வாசிப்பேன், அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுப்பேன். ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. கெஸ் பண்ணிவிட்டு வீடியோ முடிஞ்ச அப்புறம், அதாவது ஃபுல் வீடியோ முடிஞ்ச அப்புறம் உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன, அதாவது 20 உங்களால் எத்தனை கேள்விகள் பதில் சொல்ல முடியும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதற்கான PDF வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ PDF வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் ரெண்டுமே இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க. அதோடய லிங்க் எல்லாமே பார்த்திங்கனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாங்க க்வெஸ்சன் போயிடலாம். நீங்கள் 21 பார்க்கணும். ஸோ 21 கேள்வி பார்க்கலாமா? இதாக இருக்கு. ஓகே, 21 கேள்வி தான் இருக்குது. ஸோ ஆன்சர் சொல்கிறேன், க்வெஸ்சன் வாசிக்கணும் பாருங்கள். எந்த ஆண்டில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு என்னும் அடிப்படையில் சட்டம் இயற்றப்பட்டது? சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 1919 இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1919. ஸோ இந்த 1919 அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம், ரௌலட் சட்டம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் மலாபாக் படுகொலை, இந்த மாதிரி முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 1919 நடந்திருக்கும். அந்த ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கான தேர்தல் இடஒதுக்கீடு சட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து 22 கேள்வி பார்க்கணும். நீதி கட்சியின் முதலமைச்சர் யாருன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 3 டைம். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஏ சுப்பராயலு, இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா நீதி கட்சியின் முதல் முதலமைச்சராக பதவியேற்பார். ஸோ ஆப்ஷன் சி, ஏ சுப்பராயலு. 1919 சட்டத்தின்படி 1920 முதல் தேர்தல் நடக்கும். அதில் வந்து பதநீதி கட்சி வெற்றி பெற்று ஏ சுப்பராயலு அப்படிங்கிறவர் முதலமைச்சராக பதவியேற்பார். ஸோ ஆப்ஷன் சி, ஏ சுப்பராயலு. 23 கேள்வி பார்க்கணும். எந்த ஆண்டு மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் 1 இருக்கக்கூடிய 1919 மார்ச் 18 தான் பார்த்திங்க அப்படின்னா காந்தியடிகள் பார்த்திங்கன்னா உரையாற்றிருப்பார். எங்கே? சென்னையில் பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையில் கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தேசிய காங்கிரஸினுடைய அந்த பதவி தலைவராக இருப்பார். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ, 1919 மார்ச் 18. 24 கேள்வி பார்க்கணும். மதுரை மக்களால் ரோசாப்புத்துறை என அழைக்கப்பட்டவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், திருவிக்க, பிபி வாடியா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஜோசப் சத்யமூர்த்தி. ஓகே, 4 ஆப்ஷன் இருக்குது, உங்கள் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சரியான ஆன்சர்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய ஜார்ஜ் ஜோசப், இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா ரோசாப்புத்துறை என்று மதுரை சுற்றியுள்ள அந்த மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். ஸோ ஆப்ஷன் சி, ஜார்ஜ் ஜோசப். 25 கேள்வி. நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். 1917, 1927, 1937, 1947. ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 1937 தான் பார்த்திங்க அப்படின்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்றிருக்கும். எப்போ? 1937. ஆப்ஷன் சில இருக்கக்கூடியது. அடுத்து 26 கேள்வி பார்க்கணும். காந்தியடிகள் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரக யாத்திரையை துவங்கியது எப்போது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் பி, 1930 மார்ச் 12. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குஜராத்தில் எங்கே தண்டி யாத்திரை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சபர்மதி ஆசிரமத்திலும் தொடங்கி தண்டியில் முடிச்சிருப்பார். ஸோ 1930 மார்ச் 12, ஏப்ரல் 4-5 முடிச்சிருப்பார். ஓகேவா? 27, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான். ஆப்ஷன் பாருங்கள், ருக்மணி லட்சுமிபதி, அன்னி பெசன், அஞ்சலி அம்மாள், ஜான்சி ராணி. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய
ருக்மணி லட்சுமிபதி. இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். அதாவது உப்பு சட்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை. வில்லர்கள் பார்த்திங்க அப்படின்னா உப்பு சட்டங்களை நீங்கள் உப்பு எடுக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வரி கட்டணும்னு சொல்லிட்டு தமிழர்கள் இந்தியர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டங்கள் போடுவாங்க. ஸோ அதை மீறி பார்த்திங்கன்னா காந்தியடிகளை வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணுவாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடக்கும். ராஜாஜி தலைமையில் பார்த்திங்க அப்படின்னா வேதாரண்யத்திலேருந்து தொடங்கி திருச்சி வரைக்கும் நடைபெறும். ஓகேவா? ஸோ தஞ்சாவூருக்கு நடைபெறும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த பெண்மணி கலந்து கொடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறு தண்டனை கொடுப்பாங்க, அபராதம் கட்டுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ருக்மணி லட்சுமிபதி. 28வது கேள்வி. உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாட்டில் கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், தண்டி, வேதாரண்யம், தூத்துக்குடி, உவரி. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பி வேதாரண்யம். ஸோ வேதாரண்யம் தான் பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரக இந்த நிகழ்வு நடைபெற்றதுக்கு நினைவாக ஒரு தூண் அமைச்சிருப்பாங்க. ஆப்ஷன் பி வேதாரண்யம் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, ஒரு படம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆப்ஷன் பி வேதாரண்யம். 29. ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித சார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியது எப்போது? ஆப்ஷன் பாருங்கள், 1931 ஜனவரி 26, 1936 ஜனவரி 21, 1932 ஜனவரி 26, 1936 ஜனவரி 26. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1932 ஜனவரி 26 அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜார்ஜ் கோட்டர்கள் இப்போ வந்து தலைமைச் செயலகம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசியம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஏறி நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றிருப்பார். எப்போ? 1932 ஜனவரி 26. ஆப்ஷன் சி. அடுத்து, முஸ்லீம் லீக் கட்சியின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள், முகமது அலி, ஹைதர் அலி, சிராஜுத் தௌலா, யாகுப் ஹசன். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய யாகுப் ஹசன். இவர் தான் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சென்னை கிளையை நிறுவியிருப்பார். யார்? யாகுப் ஹசன். முக்கியமான கேள்வி, மறந்துடக்கூடாது. ஆப்ஷன் டி யாகுப் ஹசன். 31வது கேள்வி. திருப்பூர் குமரனின் வீர மரணம் எப்போது? ஸோ திருப்பூர் குமரன் அவரே கழிப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அவர் எப்போ மரணம் அடைஞ்சான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், 1931 ஜனவரி 11, 1932 ஜனவரி 11, 1931 ஜனவரி 12, 1932 ஜனவரி 12. இதுக்கான சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 1932 ஜனவரி 11 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார். ஆப்ஷன் பி 1932 ஜனவரி 11. அடுத்து, 32வது கேள்வி. எந்த ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசாங்க சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட குரூப் 4 எக்ஸாமில், சாரி குரூப் 2 எக்ஸாமில். 1935, 36, 37, 38. எந்த ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசாங்க சட்டம், இந்திய அரசு சட்டம் படிச்சிருப்பீங்க. கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1935 இந்திய அரசு சட்டம். 1935 தான் பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் சுயாட்சிக்கு பார்த்தீங்கன்னா வழிவகுத்திருக்கும். ஆப்ஷன் ஏ 1935. அது மாதிரி இந்திய அரசு சட்டம் 1919 வரும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மத்தியில் சுயாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுத்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 1935. அடுத்து, 33வது கேள்வி. எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது? 1935, 36, 37, 38. ஸோ 35 சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1937. இந்திய அரசு சட்டம் 1935 பார்த்தீங்கன்னா தேர்தல் நடனம் சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா 1937 தேர்தல் நடைபெறும். அதில் காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும், நீதி கட்சி பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிரும். ஸோ ஆப்ஷன் சி 1937. 1920 நீதி கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கும். அதுலேருந்து கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் பார்த்திங்க அப்படின்னா 37 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்சியை பண்ணும். எது? நம்ம நீதி கட்சி. 37 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி 1937. அடுத்து, 34வது கேள்வி. முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? நேரு, காந்தி, காமராஜர், ராஜாஜி. எங்கே? தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ராஜாஜி. ஸோ ராஜாஜி அப்படின்னா யாருனா ராஜகோபாலாச்சாரியார். இவருடைய சுருக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாஜி. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சி தலைவரும் கூட. இவர் தான் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக காங்கிரஸ் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிப்பார். யார்? ராஜாஜி. ஆப்ஷன் டி ராஜாஜி. 35வது கேள்வி. ராஜாஜி சோதனை முயற்சியாக மது வழக்கை முதன் முதலில் எங்கு அறிமுகம் செய்தார்? ஆப்ஷன் பாருங்கள், சென்னை, சேலம், திண்டுக்கல், மதுரை. சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
சரியான ஆன்சர்னு பார்க்கும்போது சேலம். ஸோ சேலத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மது விளக்குன்னு ஒன்றும் இல்லை, மதுக்கடைகளை மூட சொல்லுவாங்க. அப்போ மதுக்கடைகள் கிடையாது, கல் கடைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கல் சாராயம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்வதற்கு வந்து மது விளக்கை சேலத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார். யார்? ராஜகோபாலாச்சாரியார். ஆப்ஷன் பி சேலம். 36வது கேள்வி. மது விளக்கினால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் பாருங்கள், சுப்பராயலு, காந்தி, ராஜாஜி, காமராஜர். சரியான ஆன்சர் ராஜாஜி. எப்படி ராஜாஜி? மேலே கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, மது விளக்கு எங்கே அறிமுகப்படுத்தினா கண்டிப்பாக பார்த்தீங்க, எங்கள் சேலத்தில். அப்போ யார் கட்டாயம் யார் தான் இருப்பாங்க? ராஜாஜி தான் இருப்பாங்க. ஸோ ராஜாஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா மது விளக்கினால் ஏற்பட்ட அந்த வருவாய், அரசுக்கு வந்து வருவாய் பார்த்தீங்கன்னா மது அந்த மதுக்கடைகள் கல் கடைகள் மூலம் வரும். ஸோ அதை நிப்பாட்டியதுனால வருவாய் இழப்பு ஏற்படும். அதை ஈடு செய்ய பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியிருப்பார். யார்? ராஜாஜி. ஆப்ஷன் சி ராஜாஜி. 37வது கேள்வி. கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1939, 1949, 1959, 1969. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய 1939. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். ஸோ 1939 ஆப்ஷன் ஏ. அடுத்து, அரேபிய மொழிகள் தவிர அச்சில் ஏறிய முதல் மொழி எது? ஸோ அரபிய மொழிகள் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அச்சில் ஏறி இருக்கும். ஆனால் அரபி மொழி தவிர்த்து ஒரு மொழி அச்சில் ஏறி இருக்குன்னா என்ன மொழின்னு கேட்குறாங்க. மலையாளமா, தமிழா, ஹிந்தியா, ஆங்கிலமா? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தமிழ். நம்ம தமிழ் தான் பார்த்தீங்கன்னா அரேபிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழியாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் பி தமிழ். 39வது கேள்வி. தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு. தம்பிரான் என்னும் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1558, 1568, 1578, 1588. ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 1578 தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு முதல் புத்தகத்தை தமிழ்மொழி புத்தகத்தை வெளியிட்டிருப்பாங்க. ஆப்ஷன் சி 1578. அடுத்த கேள்வி 40வது கேள்வி. ஓகேவா? 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் வெளியிடப்பட்ட இடம் கோவா, சென்னை, கல்கத்தா, பம்பாய். ஸோ கோவாவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கும். ஏன் கோவாவில் வெளியிடுறாங்க? ஸோ முதன் முதலாக பார்த்தீங்கன்னா சீகன் பாலகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சகத்தை எங்கே நிறுவுறாரு? கோவால் நிறுவார். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் புத்தகமான தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புத்தகம் அச்சிடப்பட்டு வெளியிடப்படும். ஸோ ஆப்ஷன் ஏ கோவா. 41வது கேள்வி. ஸோ உங்களுக்கு 20 கேள்வி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் தான் இருக்குது. 10 கேள்வி தனி விடையை கொடுக்க முடியாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்த வகுப்பு இருக்குல்லையே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள் பிரித்து 25-25 கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா 30 விடியோ கொடுத்துருன்னா விடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிருங்க. 41வது கேள்வி பார்த்துடலாமா? சீகன் பாலகு என்பவரால் தரங்கம்பாடியில் அச்சகம் நிறுவப்பட்ட ஆண்டு. நான் சொன்னேன் இல்லையா 1707, 1708, 1709, 1710. ஆப்ஷன் சி 1709 தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அச்சகத்தை நிறுவுவார். ஆப்ஷன் சி 1709. அடுத்து 42வது கேள்வி. 1709 சீகன் பாலகு அச்சகம் நிறுவப்பட்ட இடம் தரங்கம்பாடி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திண்டுக்கல். ஆப்ஷன் ஏ தரங்கம்பாடி. தரங்கம்பாடியில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக ஒரு அச்சகத்தை சீகன் பாலகு நிறுவுவார். ஆப்ஷன் ஏ தரங்கம்பாடி. 43வது கேள்வி. சீவை தாமோதரனார் பதிப்பிக்காத நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், தொல்காப்பியம், நன்னூல், வீரஜோலியம், கலித்தொகை, சூளாமணி. இதில் எதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நன்னூல். ஸோ நன்னூலை தான் பார்த்திங்க அப்படின்னா சீவை தாமோதரனார் பதிப்பிச்சிருக்க மாட்டார். அதாவது தமிழ் பதிப்புலகின் கலைமகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த சீவை தாமோதரனார். இது பார்த்திங்கன்னா ஒரு வந்த வருடம் 2020 நடைபெற்ற குருபூர் எக்ஸாமுடைய முக்கியமான ஒரு கேள்வி தான். ஸோ ஆப்ஷன் பி நன்னூலை பார்த்தீங்கன்னா சீவை தாமோதரனார் பதிப்பிச்சிருக்க மாட்டார். அடுத்து 44வது கேள்வி. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர் யார்? கர்சன் பிரபு, ரிப்பன் பிரபு, வாரன் காஸ்டிங் பிரபு, FW Ellis பிரபு. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய FW Ellis பிரபு. இவர் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய புனித ஜார்ஜ் கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவியிருப்பார். ஆப்ஷன் டி FW Ellis பிரபு.
அடுத்து 45வது கேள்வி, தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் யார்? ஜியு போப், கால்டுவெல், பாரதியார், திருவள்ளுவர். சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, கால்டுவெல். கால்டுவெல் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழுடைய தொன்மையை பார்த்தீங்கன்னா நிலைநாட்டிருப்பார். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதாவது தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு மொழியினுடைய கிளை மொழின்னு சொல்லியிருப்பாங்க. இது கிடையாது, அது தனித்து எங்க வல்லது ஒரு தாய்மொழி அப்படின்னு சொல்லி தனித்து எங்கக்கூடிய ஒரு தூய்மையான மொழின்னு சொல்லிட்டு கால்டுவெல் சொல்லியிருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் யார்? கால்டுவெல். இவர் புத்தகம் வெளியிட்டிருப்பார், என்ன புத்தகம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பின் பண்ணி வைக்கிறேன். 46வது கேள்வி, தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர்? அபிரகாம் பண்டிதர், சிவை தாமோதரனார், மூவே சாமிநாதர், கால்டுவெல். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, அபிரகாம் பண்டிதர். இவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டிருப்பார், ஒரு மாநாடு கூட போட்டிருப்பார். ஆப்ஷன் ஏ, அபிரகாம் பண்டிதர். அடுத்து 47, பீகோ சூரிய நாராயண சாஸ்திரி பிறந்த மாவட்டம்? ஆப்ஷன் ஏ, சேலம், தஞ்சை, மதுரை, திண்டுக்கல். சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி, மதுரை. வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி யார்? பரிதிமார் கலைஞர். அவர் தான் பார்த்தீங்கன்னா பிறந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க, எங்கே? மதுரையில் பிறந்திருப்பார். ஆப்ஷன் சி, மதுரை. அடுத்து, தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என வாதாடியவர் யார்? கால்டுவெல்லா, பாரதியாரா, பெரியாரா, பரிதிமார் கலைஞரா? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி, பரிதிமார் கலைஞர். இவர் தான் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து வட்டார மொழியில் அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் டி, பரிதிமார் கலைஞர். இவருடைய இயற்பெயர் தான் என்னது? வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி. 49வது கேள்வி, பரிதிமார் கலைஞர் இயற்கை எழுதிய வயது? 33, 43, 53, 63. ஆப்ஷன் ஏ, 33. 33 வயதிலே பார்த்திங்க அப்படின்னா துரதிருஷ்டவசமாக நம்ம பரிதிமார் கலைஞர் இயற்கை எழுதிடுவார். ஸோ ஆப்ஷன் ஏ, 33. 50வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி, தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர்? பாரதியார், பாரதிதாசன், சுரதா, மறைமலை அடிகளார். ஆப்ஷன் பார்த்தாச்சு, ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் டி, மறைமலை அடிகளார். இவர் தான் பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியிருப்பார். ஆப்ஷன் டி, மறைமலை அடிகளார். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள் கொடுத்தாச்சு அப்படின்னா, ஸோ போன வகுப்பு பார்த்திங்க அப்படின்னா 20 கேள்விகள், இந்த வகுப்பு 30 கேள்விகள் கொடுத்தாச்சு, இன்னொரு 50 கிளிகள் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வகுப்பாக கொடுக்குறேன், அதில் பார்த்தீங்கன்னா 25-25 கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆர்டர் இருக்க மாதிரி 25-25 கொடுத்துட்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்க ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், குரூப் 2 படிக்கிறதா இருக்கட்டும், எஸ்ஏயாக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஹெச்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்குமே இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளி பாடப்பதற்கு எடுக்கப்பட்ட கேள்விகள் தான், உங்களுக்கு குஸ் முறையில் கொடுத்துருக்கேன், நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எக்ஸாம் நல்லபடி எழுதுங்க, மீன்ஸை பற்றி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம்.